Hi friends, welcome to Venus Kitchen. இன்னைக்கு நம்ம வேணுஸ் கிச்சன் சேனலில் இன்ஸ்டண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் வேணுஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொதுவாகவே பசங்க நம்மக்கிட்ட ஸ்நாக்ஸ் கேட்கும்போது டக்குன்னு செஞ்சு கொடுத்துட்டா அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ டக்குன்னு செய்கிறதுக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இந்த கப்பில் ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் அரை கப் ரவை எடுத்திருக்கேன். ஒரு கப் சர்க்கரை. இப்போ நான் சொல்கிற அளவு எல்லாமே அதே கப்பில் நான் எடுத்த அளவு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து ரவையெல்லாம் நம்ம வறுக்க போகிறதில்ல, டைரெக்டாக அந்த ரவையை மட்டும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் தூள் நமக்கு நல்ல வாசனையை கொடுக்கும். கூடவே கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, தேங்காவை திருவி மிக்சியில் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன். தேங்காய் பழுக்கு புளி இல்லையா, அந்த மாதிரி அரைச்சிருக்கேன். ரொம்ப தண்ணி ஊற்ற வேணால் லைட்டாக போட்டு அரைச்சிட்டா போதும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். இந்த ரெசிபிக்கு மெயினான பாயிண்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மிக்ஸ் பண்ணுற விதத்தை பொறுத்து தான் இருக்குது. நம்ம தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு எல்லாமே கட்டி விழாமல் நல்லா கரைஞ்சி வந்துடும், ஒரு மாவு பக்குவத்துக்கு வந்துடும். தேங்காவை நம்ம துருவுன தேங்காவை போடுறத விட இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம சாப்பிட்றதுக்கு உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து அரைச்சி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் துருவலை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இது வந்து நல்லா மாவு பக்குவத்துக்கு வந்துட்டுருக்கு. பாருங்கள், நல்லா மாவு பதத்துக்கு வந்துருச்சு. நம்ம நிறையா தண்ணி ஊற்றி கலந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எண்ணெய் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். அதனால தான் நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அவ்வளோதான், நமக்கு மாவு பதத்துக்கு வந்துருச்சு. இந்த ரெசிபியோட டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 15 மினிட்ஸில் நம்ம இந்த ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாம். பசங்க கேட்ட உடனே சட்டுன்னு செஞ்சு பட்டுன்னு கொடுத்துடலாம். இப்போ நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதை கொஞ்சமாக கரண்டியில் எடுத்து அந்த எண்ணெயில் ஊற்றிடலாம். ஸோ அதை நல்லா வேகட்டும், வெந்தால் தான் நமக்கு திருப்ப வரும். நல்லா உப்பிட்டு வருது பாருங்கள். இதை இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். ஸோ நல்லா கொஞ்சம் செவக்கட்டும், நல்லா செவந்ததுக்கப்புறமா நம்ம இதுலேருந்து எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 15 மினிட்ஸில் பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். எல்லோரும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு வேணுஸ் கிச்சன்.